ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனீஸ் கேசல் இந்த வீடியோவில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ குட் மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் வந்துட்டு ஓட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே லீக்காக இருக்குது அந்த பவுலில் ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு நினைக்கல இப்போதைக்கு நான் சைடில் எடுத்து வச்சிட்றேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ ஏற்ற நைட்டு வந்துட்டு நான் கேக் பேக் பண்ணி வச்சேன் ஸோ ரெட் வெல்வெட் கேக் பேக் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்துட்டு ஈஸ்டருக்கு பண்ணலான்னு வச்சுருக்கேன் நான் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கேக் பார்த்திங்கன்னா சாக்கோ சிப் கேக் ஸோ ரெண்டுமே பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணோன்னு ஸோ இப்போ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபஸ்ட் வந்துட்டு இட்லியும் மீன் குழம்பு அது ஸோ அது இருக்குது ஸோ இட்லி மீன் குழம்பு அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரிஞ்சி ரைஸ் இந்த பிரிஞ்சி ரைஸ் கல்யாணத்துலலாம் இருக்கும்ல ஸோ அந்த பிரிஞ்சி ரைஸ் தான் இன்றைக்கி நான் லன்ச் குக் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு எண்ணெய் விட்டு பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு தக்காளி அப்பமா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பிரிஞ்சி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள் நான் இங்கே ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் உடனே ஒரே ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணுறேன் ரொம்ப தக்காளி ஆட் பண்ணாதீங்க தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா அப்படியே முழுசாக போடுங்க கீரி போடாதீங்க அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஃப்ளேவருக்கு ஸோ இதெல்லாம் வதங்கிட்டப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுறேன் இங்கே நான் பீன்ஸு உருளைக்கெழங்கு கேரட் எல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிவிடுறேன் ஸோ இந்த பிரிஞ்சி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் விடணும் ஸோ அதுக்கு வந்து இப்போ தேங்காய் பால் வந்து எடுக்க போகிறேன் இங்கே ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்துட்டு தேங்காய் பாலும் தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் ஸோ அந்த பக்கம் வந்துட்டு காய் கொஞ்சம் நல்லா நல்லா வதக்கிட்டு இருக்கேன் ஸோ தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து காட்டன் கிளாத்தில் அப்படி பிழிஞ்சு எடுத்துட்டா எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு நான் ரெண்டு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் வந்து தேங்காய் பால் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி அங்கே பச்சடிக்கு வந்து வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன் ஸோ குக்கர் மூடி வச்சுட்டு மூணு விசில் வச்சு எடுத்துட்டா சூப்பரான பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆகிடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பக்கம் இட்லிக்கு வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் குக்கரை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பாலும் வச்சுட்டேன் ஸோ இட்லி தட்டில் இட்லி மாவு எடுத்து ஊற்றி அதையும் வச்சுடுறேன் ஸோ இட்லி மாவு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி க்ளீனாக எடுத்து வச்சிடணும் அப்போ தான் நமக்கு அது அழுக்காகாமல் இருக்கும் இப்போ வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிக்கணும் அந்த பக்கம் பால் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ரைஸும் ஆஃப் பண்ணிவிட்டேன் காஃபியும் போட்டாச்சு இப்போ காஃபி குடிச்சிட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இருக்குது இட்லிக்கு ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி இங்கே பிரிஞ்சு ரைஸ் பாருங்க ஸ்டீமெல்லாம் எல்லாம் போய்ட்டு சூப்பராக குக்காகிருக்கு மூணு விசில் தான் நான் வச்சேன் அம்மா ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ பாத்திரம்லாம் கழுவியாச்சு ஆச்சு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக எயிட் ஓ கிளாக் ஆகுது இப்போ நான் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு போகணும் இன்றைக்கி வந்து சாரீ கட்டிட்டு போனோம் பிடிஎம் இருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி எந்த சாரீ கட்டுறேன்னா இந்த ஸாரீ தான் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆச்சு ஸாரீ கட்டவே இல்லை நான் ரொம்ப ரெகுலராக ஸாரீ கட்டுவேன் சர்ச் கட்டுவேன் ஸோ இப்போ வந்துட்டு ரோ எனக்கு ஒன் இயர் ஆச்சு இந்த பேண்டமிக்கில் எங்கேயும் போகாதனால ஸேரீயே கட்டலை இப்போ அதுக்கு வந்து ஜுவல்லரி இருக்கேன் ஸோ அந்த எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் தனித்தனியாக செட் செட்டாக அப்படி போட்டு வச்சுப்பேன் ஸோ அந்த அந்த பாக்ஸில் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கும் நமக்கு வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று மாட்டி அப்படியெல்லாம் இருக்காது ஸோ போதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செட்டை வந்து இந்த சாரீக்குன்னே நான் வாங்குந்தேன் இந்த பேங்கிள் பாருங்கள் இது வந்து இப்படி எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் ஆனால் அது பேங்கிள் ஸோ இப்போ நான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது சாரீ லுக்குன்னு பாருங்கள் ஸோ சாரி இப்படி தான் இருக்குது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ரொம்ப தின் சாரி கட்டிக்க ரொம்ப சிம்பிள் ஈஸியாக கட்டிடலாம் ஸோ அதனால தான் இந்த சாரி சூஸ் பண்ணேன் ஸோ பேங்கிள் பாருங்க எப்படி இருக்குது நான் இயரிங் மட்டும் தான் போட்டிருக்கேன் நெக்வேர் போடல ஸ்கூலுக்கு சிம்பிளாக இருக்கிறதுனால நெக்வேர் யூஷுவலாக போட மாட்டேன் ஸோ இப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மற்ற வேலை எல்லாம் பார்க்கணும் உங்களுக்கு ஸாரி ட்ரே பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஸாரீ எப்படி ட்ரே பண்ணி ஈஸியாக எப்படி கட்டிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அதுக்குன்னு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரெண்டு ப்ளேஸ் ஸ்கூல்லையும் சரி நேரிலேயும் சொல்லி ரெண்டுமே எனக்கு யூனிஃபார்ம் வந்து சாரீ நான் ஸோ அப்போதேருந்து சாரீ கட்டி கட்டி எங்கள் மம்மி சீக்கிரமாகவே எனக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு ஸாரீ கட்டுறது ரொம்ப பெருசாகவே தெரியாது எனக்கு நார்மல் நான் எவ்வளோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறனோ அவ்வளவும் சாரீ நான் கட்டிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ ஸ்கூல் முடிச்சு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு நான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன் ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸ் இந்த மாதிரி எந்த ஜுவல்லரி எது இருந்தாலும் நான் உடனே கழட்டிடுவேன் எனக்கு வீட்டில் பூட பிடிக்காது வெளியே போட மட்டும் தான் பிடிக்கும் ஸோ கழட்டிட்டு இப்போ இந்த ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் சம்மருக்கு காட்டன் ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால காட்டன் ட்ரெஸ் போடுவேன் இப்போ ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரில் இது ஒரு டிப்ஸ் எப்போவுமே நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மட்டும் சேரீ கட்டினீங்க வாஷ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி வெளியே கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துடுங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்வெட் ஸ்மெல் இருக்காது ப்ளவுஸ் இந்த மாதிரி உள்டால போட்டு வைங்க

ஸோ இந்த இந்த டிப்பை வந்துட்டு நீங்கள் இந்த ஹேபிட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நமக்கு டைம் சேவ் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் ஸோ சாரி காஞ்சிட்டு ஸோ இந்த டிப் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சாரிலெலாம் அந்த ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சிங்கன்னா சாரி வந்துட்டு நல்லாவே இருக்கும் இப்போ வந்து துணியெல்லாம் எடுத்துட்டேன் ஸோ துணியெல்லாம் ஒரு அடியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் போகலான்ட்ருக்கேன் ஏன்னா பிரிஞ்சி ரைஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ அதுக்கு கேஷுவும் ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி போடணும் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்றேன் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸேரீக்கு நம்ம பின்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல நிறைய பின்ஸ் யூஸ் பண்ணுவோம் அது எல்லாமே ஒன்றா சேர்த்து இப்படி எல்லாத்தையும் ஒன்றா இன்டர்லாக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸோ ஒரு பஞ்ச் மாதிரி இருக்கும் ஸோ எப்போவுமே ஸாரீ கட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச் ஃபுல்லாக எடுத்துக்கினிங்கன்னா உங்களுக்கு எல்லா பின்ஸும் உங்களுக்கு ஒரே ஒரே ப்ளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் தேடி தேடி எடுக்க வேண்டாம் ஸோ அது இன்னொரு டிப் இப்போ பார்த்திங்கன்னா டைம் டுவெல் தேர்ட்டி இப்போ இந்த இட்லி பாருங்கள் ஒன்றரை இட்லி மிச்சம் இருக்குது பிரிஞ்சி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஃப்ரைடு ப்ரெட்டு போடுவாங்க இங்கே வந்து கேஷ்யூவும் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் கேஷ்யூ ஃப்ரைடு கேஷ்யூவும் ப்ரெட்டு வந்து நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுவாங்க நான் இங்கே வந்துட்டு ஒன்லி டோஸ்ட் பண்ணுறேன் பிரெட்டு வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணால் நல்லா ஆயில் அதை வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ நான் அப்படியே டோஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ கேஷுவும் வந்துட்டு நல்லா இப்போது ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போது ப்ரெட்டை வந்து சின்ன சின்னதாக ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரெட்டு வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டாக இருந்தது ஸோ எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இந்த பிரிஞ்சி ரைஸில் ஆட் பண்ணிட்டுரு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் உங்களுக்கு அப்படியே கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் கிட்ஸ்க்கு கிறிஸ்பியாக கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ நானும் ஆண்ட்ரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்த பிரிஞ்சி ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடணும் அவ்வளோ தான் ஸோ இப்போ பிரிஞ்சி ரைஸ் மிச்சம் இல்லை பிரிஞ்சி ரைஸ் மாதிரி டிஃபன் பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு இப்போ பாத்திரலாம் கூட மதியான கழுவி முடிச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து வாஷிங் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா மறுபடியும் நான் வேலை செய்கிறேன் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆக போகுது ஸோ இப்போ என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக பெருக்கணும் இன்னைக்கு பால்கனிஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ நிறைய பேர் ஹவுஸ் ஸ்டோர் கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக ஹவுஸ் ஸ்டோர் சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்துட்டு பாட்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஸோ இந்த செடியெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்படி எவ்ரி த்ரீ ஃபோர் டேஸ்க்கு வந்து அந்த காஞ்ச இலை அந்த மாதிரி உள்ள அந்த பாட்ஸ்லலாம் க்ளீன் பண்ணும் ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு ஸோ இது வந்துட்டு ஹாலில் இருக்க பால்கனி இங்கேயும் செடி இருக்குது ஸோ இங்கேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெருக்கிட போகிறேன் ஸோ ஃபுல்லாக அதெல்லாம் பால்கனி க்ளீன் பண்ணியாச்சு வீடெல்லாம் பெருக்கியாச்சு இப்போ வந்துட்டு நான் செடிக்கு தண்ணி ஊற்றணும் ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றிடுறேன் ஸோ இப்போ சம்பர்ன்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படியே வந்துட்டு தண்ணி அப்படியே தெளித்து விட்டுடுறோம் ஸோ தட் செடிக்கும் நல்லா ஒரு குழு குழுன்னு இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு இந்த டஸ்ட்பின்ஸ் எல்லாம் இது வந்துட்டு எப்போப்போ அழுக்காகதோ அப்போல்லாம் வாஷ் பண்ணிடுவேன் ஸோ இப்போ வந்துட்டு இதையும் வாஷ் பண்ணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் நான் வச்சுருக்கேன் ஸோ நிறைய ஒர்க் இருக்குது ஸோ இப்போ இந்த டஸ்ட்பின்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இப்போ டஸ்ட்பின் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இது யூட்டிலிட்டி யூட்டிலிட்டியும் நான் அப்படியே க்ளீன் பண்ணுவேன் எப்படி அந்த இடம்லாம் ஈரமாயிடும் ஸோ அப்படியே வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுவிட்டால் யூட்டிலிட்டியும் நல்லா க்ளீன் ஆயிடும் ஸோ இப்போ எல்லாம் வாஷ் பண்ணி ஆச்சு பாருங்கள் யூட்டிலிட்டியும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்து அந்த கேக் இருந்ததில் ரெட் வெல்வெட் கேக்கோ சாக்லேட் சிப் கேக் அது வந்துட்டு ஹஸ்பண்ட் கொடுத்தாச்சு இப்போ வந்துட்டு இங்கே காஃபியும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் நான் ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க் வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நைட் டின்னர் இப்போது டைம் ஆகிடுச்சு டின்னர் வைக்கும் ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நைட்டும் இட்லி தான் வேணும்னு ஹஸ்பண்ட் கேட்டிருக்காங்க ஏன்னா மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ எனக்கு குக்கிங் எதுவும் இல்லாதனால நான் இன்றைக்கி வந்து கஸ்டர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலான்னு ஃப்ரூட் கஸ்டர்ட்கு இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பால் வந்துட்டு இது ஒரு பாக்கெட் பாலில் கொஞ்சமாக சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஒரு இல்லைன்னா ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணால் போதுமாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மில்க் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாலில் ஊற்றி ஸ்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதன் கஸ்டர்ட் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் இட்லிக்கு நான் பாத்திரமும் வச்சுட்டேன் தோசை தான் சுடணும்னு நினச்சேன் நைட்டு ஏன்னா காலையிலும் இட்லின்னு ஆனால் ஹஸ்பண்ட்க்கு இட்லி இந்த மாதிரி மீன் குழம்பு சிக்கன் குழம்புனா இட்லி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்ட்ரிக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால இட்லி வச்சுட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டர்ட் வந்துட்டு ஃபுல்லாக இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நல்லா ஆறணும் இது இப்போது என்னென்னா ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால அடிக்கடி இப்போது ஜூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போது ஜூஸ்க்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக ஹனி அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் நான் இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன்ல அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸும் ஆட் பண்ணிடுறேன் இது இப்போ நைட்டுக்கு மட்டும் நீங்கள் இதில் வந்துட்டு நல்லா சோடா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா புதினா இஞ்சி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி என்ன வேரியேஷன்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இனிமேல் நம்ம வ்ளாக்ஸில் நிறைய ஜூஸஸ் உங்களுக்கு ரெசிபி போட ட்ரை பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கஸ்டர்டில் வச்சு இப்போ நைட்டு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டேன் ஸோ கஸ்டர்டு பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் இந்த கஸ்டர்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறதுனால கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய ஐஸ்கிரீம்லாம் எல்லாம் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டா நல்லது சம்மரில் ஸோ ஃப்ரூட்ஸ் நிறையா சேர்த்துக்கோங்க ஃப்ரூட் ஜூஸஸ் அந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு சாண்ட்விச் செஞ்சிட்ருக்கேன் இது என்ன சாண்ட்விச்னா இது வந்துட்டு கூல் சாண்ட்விச் இது வந்துட்டு கேரட் கேப்சிகம் மட்டும் போதும் இதுக்கு நல்ல சின்ன சின்னதாக இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி சாப் பண்ணிடணும் சாப் பண்ணிவிட்டு அதில் வந்து மியோனேஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெட்லெஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆகிடும் இதனால் பாட்டிக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம் இது இது வந்து ஸ்கூலுக்கு இன்னைக்கு வந்து பாட்லாக்குன்னு நான் இது இதை தான் செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்ருக்கேன் இதோடய ஃபுல் ரெசிபி நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு ஆட் பண்ணி இந்த கோல் சாண்ட்விச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இந்த சம்மர்லலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் லாஸ்ட் டேன்றதால நாங்கள் ஸ்கூலில் வந்துட்டு பாட்லாக் ப்ளான் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லோரும் ஒரு ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வந்து சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் இந்த பாக்ஸில் இப்போது பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஸ்கூலில் எல்லோரும் ஒன்று ஒன்று ஐட்டம் எடுத்துட்டு வந்து லாஸ்ட் டே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஸோ ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்